பாடி போற்றுவோம் இனிய தேவனே, இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த பாதையிலே வரும் மட்டங்களாயிரவே, இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்களாயிரவே, இவையத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாபியாரின் பெயராகாதே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கும் வல்லலாகிய ஆண்டவரே, பாஸ்கா பெருவிழாவில் உலகு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவா? உம்மோடு தூயாவியாரின் அன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44-52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம்.
ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிப்பிடப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதுமை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கிலும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 7-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று இந்த இடத்தில் இறைவார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிற வேளையில், தந்தை ஒருவர் அல்ல, மகன் வேறொருவர் அல்ல, இருவரும் வெவ்வேறு ஆட்கள் அல்ல, மாறாக தந்தையும் மகனும் இருவரும் ஒன்றே என்பதை இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ளலாம். என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும் என்கிற இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தந்தை பரிசுத்த ஆவியார் என்பதை இந்த இடத்தில் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். பல நிலைகளில் இதை நாம் குழப்பிக் கொள்ளுகிறோம் அல்லது சரியான விதத்திலே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எப்படி ஒரே கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் மூன்று ஆட்கள் என்று சொல்லுகிறீர்களே? மூன்று பேரும் வெவ்வேறு ஆட்கள் தானே, அவர்கள் வெவ்வேறு கடவுள் அல்லவா என்று பல நிலைகளில் நம்மை நாமே குழப்பிக் கொள்வது உண்டு. அவற்றை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது, தந்தை வேறொருவர் அல்ல, பரிசுத்தாவியார் மற்றொருவர் அல்ல, தந்தை மகன் பரிசுத்தாவியார் என்பவர் ஒருவரே, அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபட எடுத்துரைக்கிறது. நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று குறிப்பிடுகிற வேளையில் ஆண்டவர் வாக்குத்த இறைவனாக இருக்கிறார். அவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிற அனைத்தையும் நிறைவேற்றுகிறார் என்பதை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அன்னை தெரேசாவிடம் ஒரு முறை ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால், நீங்கள் பலருக்கு உதவி செய்கிறீர்கள், பலரை பராமரிக்கிறீர்கள், அப்படி பலரை பராமரிக்கிற வேளையில் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இப்படி பராமரிக்கிறவர்களை நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள், அவருக்கு இயேசுவை பற்றி கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது, இது உண்மையா என்று ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. அப்பொழுது அன்னை தெரேசா இவ்வாறு சொல்லுகிறார், நான் கலங்கி போயிருக்கிறவர்கள், வாழ்விலே ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், இனிமேல் இவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய காயங்களுக்கு கட்டு போடுகிறேன், அவர்களுடைய புண்களை ஆற்றுகிறேன், அவர்களை கழுவுகிறேன், தூய்மைப்படுத்துகிறேன், புத்தாடையை அணிவிக்கிறேன், அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி நல்ல மனிதர்களாக அவரை அமரச் செய்து அவர்களிடத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வி ஒன்று கேட்பது உண்டு. உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லட்டுமா என்று கேட்பேன். அதற்கு அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், உங்களை போன்று நல்லவராக அவர் இருப்பாரா என்று கேட்பார். பெரும்பாலானவர்கள் அப்படி கேட்கும் பட்சத்தில், அன்பிற்குரியவர்களே, அவர் என்னை விட மிக மிக நல்லவர் என்று நான் அவருக்கு குறிப்பிட்டு சொல்லி எடுத்து சொல்லும் போது, அதோ அந்த நண்பர்கள் சொல்லுவார்கள், அப்பொழுது அந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லிக் கொடும், அந்த இயேசுவை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லும் பட்சத்தில் தான் இயேசுவை பற்றிய முழுமையான விளக்கங்களை நான் அவர்களுக்கு எடுத்து கூறுவேன். இறைவார்த்தை குறிப்பிடுகிறது, என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் இருந்து நான் பிரதிபலிப்பதாகவே கண்டுணர்ந்து கொள்ளுகிறேன். நான் சந்திக்கிற மனிதரிலும் அந்த இயேசுவை நான் அடையாளம் கண்டுகொள்ளுகிறேன். அப்படி அடையாளம் கண்டுகொள்ளும் பொருட்டுதான் என்னால் அத்தனை விதமான பணிகளையும் மிக எளிமையாக செய்ய முடிகிறது, அனைத்தையும் சகித்துக் கொண்டு சேவை உள்ளத்தோடு தொண்டாற்ற முடிகிறது என்று அவர் குறிப்பிடுவதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பளிக்கக்கூடியவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவர், நம்மை காத்து வழி நடத்தக்கூடியவர். இந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ்ந்தால் நம் தேவைகள் நிறைவேறுகிறது, நாம் மேன்மேலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வீட்டுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய சார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியும் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் உந்துக்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஏதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரா. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், இதனால் நான் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அல்வதாக. என்றும் என்னோடு உறவாடவே, நீ என்னை ஒன்றில்லையே.
தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நான் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மனிதாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியாரின் உன்னத ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.